ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு க்ரூடெக்ஸ். மோன் டாப் த்ரீ தரமான வெப் சீரிஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு நினைச்சு இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்கும். டிஸ்லைக் செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் இருக்கா, லிங்க் எடுத்துன்னு இருக்கு, ஜாயின் பண்ணி உங்க டெய்லி மொபைல்ஸ் உங்களுக்காக வந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பில்ஸ் 2024 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ் ஜியோ சினிமாஸ்ல அவைலபிள் இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. மொத்தம் 8 எபிசோட்ஸ்க்கு நரேட் பண்ணிருக்காங்க. ஒரு எபிசோடுமே ஆவரேஜா 30-40 மினிட்ஸ்க்குள்ள ட்ரிம் அவுட் பண்ணிருக்காங்க. ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி மிகப்பெரிய மெடிக்கல் ஸ்கேம் பண்றாங்க. அதை எக்ஸ்போஸ் பண்றதுக்காக ஹீரோ அண்ட் ஒரு டீம் களத்துல இறங்கி போராடுறாங்க. அட் தி சேம் டைம் அவங்க என்ன ஸ்கேம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, புதுசா மருந்து கண்டுபிடிக்கிறேன், கேன்சரை குணப்படுத்தணும்னு சொல்லி பிரச்சனை பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டேப்லெட்ஸா மக்கள் மத்தியில ஃப்ரீ கேம்ப்ல குடுக்கறத தாண்டி புதுசா ஒரு சுகர் ஃப்ரீ ட்ரக் வந்து மக்கள் மத்தியில டெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாங்க மெடிசனா மாத்தி. அட் தி சேம் டைம் அந்த மெடிசன் நிறைய டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிருந்தாலும் யாருக்கும் அவேர்னஸ் இல்லாத காரணத்தினால மார்க்கெட்ல லான்ச் பண்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் டீம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இதை எக்ஸ்போஸ் பண்ணி இந்த ஸ்கேம் மூலமா நடக்கக்கூடிய மெடிக்கல் மாஃபியாவ மக்கள் முன்னாடி வெளிச்சம் போட்டு காட்டணும்னு களத்துல இருக்கும் நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறது இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 36 Days 2024 தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன மர்டர் மிஸ்ட்ரி டிராமா சோனி லிவ்ல தமிழ் டப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ். இந்த சீரிஸ்ல மொத்தம் பாத்தீங்கன்னா 7 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோட் ஆவரேஜ் டியூரேஷன் பாத்தீங்கன்னா சாலிடா 30-45 மினிட்ஸ் வரைக்கும் ரிமோட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த சீரிஸ் எங்க இன்ஸ்பயர் பண்ணி அடாப்ட் பண்ணி எடுத்து உருட்டி வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, 35 Days பிரிட்டிஷ் வெப் சீரிஸோட அடாப்டேஷன் அண்ட் இந்தியன் ரீமேக்க தான் இந்த சீரிஸை நரேட் பண்ணிருக்காங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் மர்மமான முறையில இறந்து போயிருக்காங்க. அவங்களோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, அவங்க சாகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 35 நாள்ல அவங்க வாழ்க்கையில அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்னங்கிறதா ஸ்டோரியாவே நரேட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு எலைட் கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய வீட்டுக்கு ரெண்டலா போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, அங்க இருக்கவங்களுக்கு இவங்க மேல ஒரு ஆசை வருது, அஃபேர் அண்ட் லஸ்ட் ப்ராப்ளம்ஸ்னால டார்க் சீக்ரெட்ஸை வச்சு ஒரு சொசைட்டில ஒரு பொண்ணு எவ்வளவு பாதிக்கப்படுறா, ஹீரோயின் எதுக்கு பர்பஸ்ஃபுல்லாவே அங்க போனாங்க, ஹீரோயினோட இன்டென்ஷன் என்ன, ஹீரோயினோட சாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னங்கிறதுலாம் இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசன் வாட்ச்னா ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ் தமிழ் வெர்ஷன்ஸோட சோனி லிவ்ல இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. இதுவுமே ஒரு ஸ்லோ பர்ன் த்ரில்லர் டிராமா தான். நாகேந்திரன்ஸ் ஹனிமூன் 2024 தமிழ் டப்ல ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிருக்க டீசன்ட் வாட்சான ஒரு மலையாளம் சீரிஸ் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த சீரிஸ்ல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு ஒரு எபிசோட் ஆவரேஜ் டியூரேஷன் பாத்தீங்கன்னா சாலிடா 30 மினிட்ஸ் இருக்கும். 3 இயர்ஸ் இருந்தா ஒரே சீரிங்ல பாத்து என்ஜாய் பண்ற மாதிரி டீசென்ட் வாட்சானா ஒரு ஃபீல் குட் ரொமான்டிக்கல் டிராமா சீரிஸ் ஸ்டைல தான் நரேட் பண்ணி எடுத்திருக்காங்க. தமிழ்ல ரிலீஸ் ஆன நானவநிலை மூவி ஸ்டைல இந்த சீரிஸை பயங்கரமா எடுத்து வச்சிருக்காங்க. 1970s நடக்கிற மாதிரியான ஸ்டோரி டெம்ப்ளேட்ல தான் ஆர்ஜின் பண்ணிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவான நாகேந்திரனுக்கு பாத்தீங்கன்னா ஃபாரின் போகணும்னு ஒரு ஆசை இருக்கு. மாமன் பொண்ணை கட்டிக்கிட்டு வரதட்சணை பணத்தை வச்சு ஃபாரின் போகலான்னு நினைக்கும் போது காசு கிடைக்காத ஒரே காரணத்தினால வேற வேற ஊருக்கு போய் வேற ஒரு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி ஏமாத்தி அந்த வரதட்சணை பணத்தை வச்சு ஃபாரினுக்கு போக ஆசைப்படுறாரு. அவர் ஃபாரினுக்கு போனாரா, அவரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் இந்த சீரிஸ் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன டீசென்ட் வாட்ச்னா ரொமான்டிக்கல் காமெடி டிராமா சீரிஸ் நல்லா இருக்குன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த டாப் 3 மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 2 அடாப் பை சி யூ அண்ட் லவ் யூ ஆல்.